ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். இன்னைக்கு சொர்பா சமையலில் வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ், அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாழை இலையில் வச்சு ரொம்ப சூப்பராக அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி வாழையில வந்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது போல் சுருட்டிக்கலாம். நம்ம கடையிலெல்லாம் பொட்டலம் போடுவோம்ல, அது போல் சுருட்டிக்கலாம். சுருட்டிட்டு இதில் வந்துட்டு அது பிரியாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக வந்து ஒரு டூத்பிக் வந்து நம்ம வந்து இதில் குத்தி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்னதாக ஒரு குச்சி எதுனாலும் நீங்கள் வந்து இதில் போட்டு நம்ம குத்திக்கலாம். இல்லைன்னா கிராம்பு அது மாதிரி இருக்கும்ல, அது கூட நம்ம வந்து இதில் வந்து குத்தி வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா சுருட்டிட்டு கீழே எந்த ஒரு ஹோலும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சுருட்டினதுக்கப்புறமா இது போல் குத்திக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து கலண்டு வராமல் அப்படியே இருக்கும். இது போல் எல்லா இலையும் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே நேரத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாகவும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மேலே வந்து கூர்மையாக இருக்கலாம், அந்த பகுதி நம்மளுக்கு வேணாம், அது ஈக்குவலாக வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் நம்ம செய்கிறப்போ அந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப மனமாகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வந்து வாழைப்பழத்தில் தான் செய்ய போகிறோம். இந்த இது நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 4 வாழைப்பழம் எடுத்துருக்கேன், நல்லா கனிஞ்சதான் 4 எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனு இல்லை ஃபோர்க் ஸ்பூன் இருக்குல்ல, அது வச்சு இல்லைன்னா இது மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா இது போல் மசிச்சு விட்டுக்கலாம். 1-2 சின்னதாக அந்த இது இருந்தால் போதும், அந்த வாழைப்பழம் தெரிஞ்சால் பரவாயில்ல. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய். இதை சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு நாட்டு சக்கரை விருப்பம் இல்லை அப்படின்னா வெல்லம் கூட கரைச்சி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைச்சி சேர்க்குறப்போ நம்மளுக்கு தண்ணி கொஞ்சமாக விட்டு கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு வாழைப்பழம் நாட்டு சக்கரை வச்சு செய்கிறப்போ இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு வந்து நடுவில் நம்மளுக்கு கடிபடுறப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சத்தானது. இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் சக்கரை கம்மியாக இருந்ததுனால 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். அதே நேரத்தில் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் உடச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, தேங்காய் தண்ணி, அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அது பத்தலைன்றப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக நல்லா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம். அந்த மாவு வந்து நம்மளுக்கு இட்லி மாவை விட கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ தண்ணி பத்தலை, அதனால் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் நார்மல் தண்ணி. அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். மாவோட பதம்னு பார்த்தோன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இது வந்து இட்லி மாவை விட கொஞ்சம் கட்டியாக இருக்குது, இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம எடுத்து வச்சோம்ல வாழையில சுருட்டி வச்சோம்ல, அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம இட்லி மாவு தான் வந்து வேக வைக்க போகிறோம், அது வந்து தனித்தனியாக வச்சு வேக வைக்க முடியாதுல, அதனால் கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் இது மாதிரி அடுக்கி வச்சிட்டோன்னா நம்ம அப்படியே ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு மட்டும் ஊற்றுனா போதும், இல்லைன்னா நம்மளுக்கு வேக வைக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் பொங்கி வரும், அதனால் 1/4 அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. இப்போ இது போல் எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஊற்றிடலாம். ஃபுல்லாகவே இது போல் சேர்த்துட்டேன். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்குறப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் மேலே டெக்கரேஷனுக்காக துருவின தேங்காய் மீதி இருந்தது, அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதிலே மேலே வந்து நட்ஸு இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் அது கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இன்றைக்கி வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளேட் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பாத்திரத்தை வைக்கணும்ல, நீங்கள் ஒரு ஸ்டாண்டு கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு இப்போ பார்க்குறப்ப மேலே கொஞ்சம் நம்மளுக்கு மாவு மாதிரி தெரியும், ஆனால் இது ஆற வச்சதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கொழக்கட்டை மாதிரியே தான் டேஸ்ட்டு, ஆனால் இதில் வந்து ரொம்ப கோதுமை ப்ளஸ் வாழைப்பழம் தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம், ரொம்ப நல்லா சத்தாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிரித்து நம்மளுக்கு வாசமே அவ்வளோ சூப்பராக வரும். வேகிறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்ல மனம் வரும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வந்து பிரித்து வச்சிடலாம். பிரித்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீ டைம் இல்லைன்னா ஒரு ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் பசங்க சாப்பிடணுன்னா இது போல் செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சொர்பா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.